நண்பர்களே, முதல்ல ஈவேரா தேச துரோகிங்கிறத நாம மனசுல வச்சுக்கணும். ஈவேரா அதாவது அந்த மாதிரி ஒரு கிராக் நான் பார்த்தது கிடையாது, ஒரு எக்ஸென்ட்ரிக் ஃபெலோ. இந்த ஈவேராவோட டிசைன் எல்லாமே நம்முடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இதை அழித்து ஆங்கிலேயனின் அடிமையாக இந்த நாடு இருக்கணும் அப்படிங்கறதுதான் ஈவேராவுடைய எண்ணம். நாம வீடியோ பார்த்தா தெரியும், வேண்டுமென்றே திட்டமிட்டு நிதானமாக ஏதோ ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசியது அல்ல அது. எப்படியும் தமிழகத்துல கலவரம் கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வாய் கூசாமல் பேசியிருக்கிறார். இந்த அருள்மொழின்னு ஒரு வழக்கறிஞர் இருக்காங்க டீக்கால. இந்த டிவியிலாம் வந்துட்டு முன்னுக்கு பின்னு முறைனா ஏதோ உளறிந்து இருக்கிறது, அது அந்த மாக்கு பழக்கம். நீர் இல்லா நெற்றி பழம, குங்குமம் இல்லா நெற்றி பாயநெத்தி தான். ஆனா நாம என்ன சொல்றோம், அருண்மொழி பொட்டு வச்சுக்கணும், அருண்மொழி தாலி கட்டிக்கணும், இல்லன்னா அருண்மொழிக்கு நாம போய் தாலி கட்டிப்பிடுவோம், இல்லன்னா அருண்மொழிக்கு நாம போய் தாலி கட்டிப்பிடுவோம், இல்லன்னா அருண்மொழிக்கு நாம போய் தாலி கட்டிப்பிடுவோம், இப்படி ஏதாவது பேசியிருக்கமா? இது எவ்வளவு கீழ்த்தரமான பேச்சு! இவ்வளவு மோசமாக பேசிய தன் பேச்சிற்கு வருத்தம் தெரிவித்து இன்னும் 24 மணி நேரத்தில் வாபஸ் பெற வேண்டும், இல்லை என்று சொன்னால் கடுமையான சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன். இந்த வீரமணி பயில கேட்கலாம், உன் மருகாலியா இருத்தியா, இந்த கலிங்கன் பொங்குடன் கூப்பிட்டு உன் பொண்ணை கூட்டிட்டு வா, உன் பொண்ணை கூட்டிட்டு வா. அவன் எங்கூர்காரர் ஒருத்தர் இருக்காரு, சுபவீர பாண்டியன்னு. இவன் என்ன பண்றானுங்க, தம் பொண்டாட்டி பத்திரமா இருக்கணும், அடுத்த பொண்டாட்டி போறோம் அவிசாரி போனோம்னு நினைக்கிறான். அவ்வளவு கேவலமானவன், புடுத்த பயிலுங்கிறேன். ஏன்னா நீங்க இந்த மனுஷ புத்திரங்கிறவன் யார் தெரியுமா? அவன் பொண்டாட்டி பர்தா போட்டு போனான், அவளை பர்தா போட்டு தான் கூட்டிட்டு போவானா, ஹிந்து பெண்கள் தாலி ஆத்துருவானா, அவன் பொண்டாட்டி பர்தா போட்டு போனான், அவளை பர்தா போட்டு தான் கூட்டிட்டு போவானா, ஹிந்து பெண்கள் தாலி ஆத்துருவானா. இது வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் டிஃபமேட்டரி எலோன், இது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற, கலவரத்தை தூண்டுகின்ற, கிரிமினல் சட்டப்பிரிவு 153A, 153B, 505 Part 2 ஆகிய செக்ஷன் கீழே குற்றம் புரிந்திருக்கிறார்.